என் பேர் வந்து ஸ்டாலின். நான் இங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர், புளியங்குடி, திருநெல்வேலி டிவிஷன். இது வந்து தென்காசி மாவட்டம் நெல்லை வன உயிரின சரணாலயம் பகுதியில் இருக்கக்கூடிய பழியர் இன மக்கள் வாழக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்டு. இவங்க வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு உள்ளார காட்டுக்குள்ளே இருந்தாங்க. 2015 வந்து இது வந்து நெல்லை வன உயிரின சரணாலயமாக டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இவங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்து இவங்க எல்லாருக்கும் இங்கே வந்து வீடு கட்டி இப்போ இங்கே இருக்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 ஃபேமிலிக்கிட்டே இருக்காங்க. தோராயமாக ஒரு 160 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அடிப்படை வசதின்றது வந்து அடிக்கடி வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து பல டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அடுத்து வந்துட்டு நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஒருவரான இவங்க வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றதுக்கான ஒன்று ஒன்றும் செஞ்சிட்ருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே பக்கத்தில் வந்து ட்ரைபல் ஸ்கூல் இருக்குது. அங்கே வந்து ஒரு ட்ரைபல் ஸ்கூல், அங்கே படிக்கிற பசங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு, அப்புறம் வந்துட்டு பீரோ, அப்புறம் அவங்க வந்துட்டு அது ரெசிடென்ஷியல் ஸ்கூலுன்றதுனால அவங்க தங்கி படிக்கிறதுக்கு உண்டான தேவையான பாய், தலகாணி, நோட்டு புக்கு, இது எல்லாமே, பேக், ஸ்கூல் பேக், இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து இவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக அடிப்படை வசதியான குடிநீர் வசதி வந்து ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு நம்மள்கிட்ட வந்துட்டு ப்ரப்போசல் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் கொடுத்ததின் பேரில் நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் வந்துட்டு தண்ணி டேங்க் கட்டி, அதை போர் போட்டு தண்ணி டேங்க் கட்டி அதில் வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து தண்ணி, குடி தண்ணி கொடுக்கறதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இவங்க எல்லாருக்கும் வீட்டு வீட்டுக்கு நம்ம வந்து குடி தண்ணீர் வந்து இப்போ வந்து வழங்கியிருக்கோம். அடுத்து வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு 5 ஸ்ட்ரீட் லைட் வந்துட்டு இங்கே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நம்ம கேட்டு நம்ம வந்துட்டு நம்ம வனத்துறை மூலமா எவ்வளோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இவங்க வந்துட்டு உள்ளார இருக்கிற வரைக்கும் வந்துட்டு வெளி உலகத்து கூட ஒரு கனெக்ஷன் இல்லாமல் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வெளியில் வரும்போது இவங்களோட பிள்ளைகள் வந்துட்டு இங்கே வந்து ட்ரைபல் ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே பக்கத்தில் சிவகிரின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கேருந்து இங்கே பிள்ளைகள் போய் படித்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு காலேஜ் வரைக்கும் முடித்து பிள்ளைகள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து கல்வியில் வந்துட்டு அவங்க ரொம்பவே வந்து மேம்பட்டுருக்காங்க. இன்னும் வந்துட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு கல்வியை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு முன்னாடி இருந்த அவங்களோட ஜென்ரேஷன் வந்து இன்னும் வந்துட்டு காட்ட நம்பியே இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து வரும்போது இவங்க கல்வியில் வந்து மேம்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்து தலையணங்கிற பதில் இருக்கோம். இங்கே வந்து நாங்கள் பள்ளிங்க வந்து மொத்தம் 36 குடும்பம் இருக்கோம். மொத்தம் ஆளுங்க வந்து 156 பேர் இருக்காங்க. எங்களுக்கு வந்து இங்கே வந்து தண்ணி வசதி, லைட் வசதி எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஃபாரஸ்ட்காரங்க வந்து எங்களுக்கு தண்ணி வசதி, லைட் வசதி, இப்போ வீட்டுக்கு நல்லியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை, லைட் பிரச்சனை எதுவுமே எங்களுக்கு இல்லை. இங்கேருந்து இப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க. என்னோட பேர் வந்து ஜோதி. நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். எங்கள் எஸ்டி ஸ்கூலில் இப்போ ஜாப் ஜாயின் பண்ணி இப்போ வேலைக்கு போய்கிட்டிருக்கேன். இன்னும் எங்கள் ஜென்ரேஷன்லேருந்து நல்ல பிள்ளைங்கள்லாம் படித்து நாளைக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கேன். இந்த கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் கிடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.